வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இளநீர் பாயசம் எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வீட்டில் வந்து இளநீர் நம்ம இப்போ சீசன் இல்லைங்களா வெயில் காலத்தில் இளநீர் ஈஸியாக கிடைக்கும் ஆக்சுவலாக இந்தியாவில் முந்நூ முந்நூற்றஞ்சு நாளுமே இளநீர் கிடைக்குது அதனால் நம்ம வந்து இளநீர் பாயசம் எப்படி செய்வோன்றதை பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் தேங்காயை உடச்சி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி இளநீர் கிடைக்கல நான் தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன் தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பால் போட போகிறேன் திக்கு பால் எது இருக்கோ அதை வாங்கி போடுங்க நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் தண்ணி பால்ல தான் ரொம்ப நேரம் ஆகும் பால் காய்ச்சறதுக்கு அதனால் திக்கு பால் காய்ச்சிருக்கேன் இந்த பக்கம் அல்மண்ட்ஸ் வந்து நான் பாதாமை தோலோடு கட் மிக்சியில் ஜா பொடி பொடி பண்ணியிருக்கேன் தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டேன் கொஞ்சம் தேங்காய் வந்து பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அதனால கொஞ்சம் அல்மண்ட்ஸை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே பாத்திரத்துலேயே அதே மிக்ஸியில் தேங்காயை மிக்சியில் அரைச்சிட்டு இந்த பக்கம் பால் க தொழவிட்டே இருக்கணும் பொங்காமல் இருக்கணும் அதனால் பால் காய்ச்சிகிட்டே இருக்கேன் மேலே இந்த கரண்டி இப்போ உட்டு வேலை பண்ணதை அதை வச்சுட்டோம்னா பால் ரொம்ப பொங்காது அதை வச்சுடுறேன் இந்த பக்கம் பால் காய்ச்சின்னு இருக்கும் போதே அந்த பக்கம் மிக்சியில் நான் வந்து அல்மண்ட்ஸை பொடி பண்ணிவிட்டேன் தேங்காயும் பொடி பண்ணிவிடுறேன் கொஞ்சம் தண்ணி போட்டு முதல் பால் திக்காக எடுக்கணும் அதனால் முதல் பால் எடுத்துக்கிறேன் இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தே முதல் பால் எடுத்துகிட்டேன் அதை ஃபில்டரில் பண்ணிவிட்டு அந்த திக்கு பாலை மட்டும் எடுத்துக்கிறேன் அந்த திப்பி தூக்கி போட்டுடுறேன் இப்போ இந்த பால் காஞ்சிட்டவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்மண்ட்ஸை போட்டேன் நல்ல சூடாக இருக்கு இல்லைங்களா அதனால அல்மண்ட்ஸ் அப்படியே போட்டேன் நீங்கள் பால் போட்டு கொஞ்சம் வேகணுன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டுருக்கலாம் அல்மண்ட்ஸும் நல்லா வெந்துடும் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு திட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இப்போ வந்து இளநீர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த இளநீர் தேங்காய் பால் அந்த தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் கிடைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுனது இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் ப வச்சிட்டேன் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மஞ்சப்படி கொஞ்சம் போட்டு இந்த பால் தனியாக க சூட்லேயே எடுத்து வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த காய்ச்சின பால் இருக்கு பாருங்க நன்னா ஆரி எடுத்து ஆறின பால் எடுத்து எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறேன் இன்றைக்கி சர்வ் பண்ணுறதுக்கு இளநீர் இருந்தால் இளநீர் போடலாம் என்கிட்ட இளநீர் கிடையாது கொட்டாங்கச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோடு அதில் தான் இப்போ எல்லாமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணும் போது ஆறினது மிக்ஸ் பண்ணால் குடிக்கிறதுக்கு சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரௌன் சுகர் போடுறேன் நீங்கள் கருப்பட்டி என்ன இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கோங்க வெள்ளையாக வேணும்னா ஒயிட் சுகர் போட்டுக்கணும் ஒயிட் ஆல்மண்ட் போடணும் இது கலர் இருந்தால் பரவாயில்லன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் பால் நல்லா திக்காக காய்ச்சின இதெல்லாம் காய்ச்ச காய்ச்ச அந்த ஆடையெல்லாம் எடுத்து போட்டு போட்டுறேன் அதனால் திக்காக இருக்குது இப்போ இதை கப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கொ கொட்டாங்கச்சியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் நம்ம இவ்வளோ திக்காக நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறது ஒரு வித்தியாசமாக நம்ம அது மாதிரி தேங்காய் இதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கப்புலேயும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து தேங்காய் பால் தேங்காய் தண்ணி முதல் பால் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் போட்டு பால் பாதாமெல்லாம் போடும்போது ஹெல்த்தி உடம்புக்கும் குளுத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த வெயிலுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கல்யாணத்துங்கெல்லாம் இளநீர் பாயசம் போடுவாங்க இப்படி தான் செய்வாங்க அதை நான் வந்து இதில் போட்டிருக்கேன் கொட்டாங்க